அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர் பகுயாத் அஸ்மதிஷ்டார்த்த சித்தே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் உங்களுடைய தசாபுத்திக்கு ஏற்ப நிறைய விஷயங்கள் மாறும்னு சொல்லலாம். அது எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். பெய்ட் கன்சல்டேஷன் மூலிமா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். இன்றைய நாள் April 21, 2022, மூலம் நட்சத்திரம் சுபக்ருத்து ஆண்டு சித்திரை மாதம் 8ஆம் தேதி, மூலம் நட்சத்திரம் தனுசு ராசி, பஞ்சமி திதி தேய்பிரை, கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலேயே தைலம் தடவிட்டு போயிட்டீங்கன்னா நாள் முழுவதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் மதியம் 1:30 to 3:00, யமகண்டம் காலை 6:00 to 7:30 வரையும், ஒளியை காலை 9:00 to 10:30 இருக்கிறது. சுபஹோரைகள் காலை 9:00 to 10:30 வரையும், பகல் 1:00 to 1:30 வரையும், 4:30 to 6:00 வரையும், இரவு 6:00 to 7:00 வரையும், 8:00 to 9:00 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்போ பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு சுப விரயங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணுவீங்க. கல்யாணம், காதுகுத்து, விசேஷம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள். இறைவனுடைய அனுகிரகம், அதுவும் குருமார்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். ரிஷபராசி நண்பர்களுக்கு முக்கியமான ஆவணங்கள், டாக்குமெண்ட்டு, தசை பிடிப்பு, வலி, வேதனைகள், கோளாறு, உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள்னு சொல்லலாம். குழந்தைகிட்ட ஒரு விதமான ஒரு பதட்ட உணர்வுகள், ஒரு டென்ஷன், இதெல்லாம் உங்கள் வீட்லேயே இருக்குன்னு சொல்லலாம். கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்துக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை தரும். குருமார்கள் நடக்கிறோம் இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மை தரும். மிதுன ராசி நண்பர்களே, கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை ஓங்கும் சொல்லலாம். நல்ல கருத்துக்கள் மட்டுமே பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நண்பர்கள் மூலமா நிறைய உதவிகள் கிடைக்கும். கேட்டவுடனே எல்லா விஷயமும் டக்கு டக்குன்னு நடந்துடும். அதேமாதிரி பயங்கர சப்போர்ட்டிவ் நேச்சராக இருப்பாங்க உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே. ஒரு அருமையான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. எதாக இருந்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய ஒரு அம்சம் இன்றைய நாள் உங்களுக்கு உண்டு. கடகராசி நண்பர்களுக்கு தில்லா நின்று பல விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். நிறைய பேர்கிட்ட கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு, வழக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. புதிய ஒரு தொழில் அமைவதற்கான வாய்ப்புகள், நிறைய பேருக்கு சம்பள உயர்வு, சம்பள பாக்கி, இதெல்லாம் வசூலாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கனமான பண வரவு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. சிம்மராசி நண்பர்களுக்கு மனசு நிறைஞ்சிருக்கும்னு சொல்லலாம். ஒரு தெளிவு பிறக்கும், ஒரு கிளாரிட்டி இருக்கும். அதேமாதிரி நல்ல பண வரவு இருக்கும், எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவும் இருக்கும். நல்ல புகழ் பெறக்கூடிய ஒரு நாள், ஏராளமான புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. எல்லாத்துலேயும் வெற்றி, எதிரையும் வெற்றி. கன்னிராசி நண்பர்களுக்கு வீட்டுக்கு தேவையான முக்கியமான எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. உறவினர்கள் மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். குடும்பத்தில் நல்ல அந்யோன்யம் இருக்கும். நல்ல பொருளாதார ஏற்றம் தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு அறிவுரை கூறக்கூடிய, ஆலோசனைகளை கூறக்கூடிய வகையில் உங்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப சூப்பராக இருக்கும். துலாம் ராசி நண்பர்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து எல்லாமே மேலோங்கும். நிறையா கையெழுத்து, அக்ரிமெண்ட் மாதிரி விஷயங்கள்லாம் போடுவீங்க. ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட வியாபாரிகளுக்கெல்லாம் ரொம்ப ஒரு யோகமான காலகட்டங்களாக கருதப்படுகிறது. எதிலையும் வெற்றி பெறக்கூடிய நாள். சாதாரணமாக ஒரு ஃபோனில் பேசினாலுமே உடனடியாக வெற்றி பெறும். உங்கள் பேர் பல இடத்துல பேசுவாங்க, அந்தளவுக்கு நீங்கள் சிறந்து விளங்குவீங்கன்னு சொல்லலாம். ரொம்ப ஜோரான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பேசியே பல காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை இன்றைய நாள் உங்களுக்கு இருக்க போகிறது. எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு உங்கள் ஜாதகம் இந்த நாள் பேசியே பல காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு அம்சம் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். யதார்த்தமாக பேசுவீங்க, அது பட்டு பட்டு நடந்துடும். குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும், ஆரோக்கியமான விவாதங்கள் நடக்கும். அதை வச்சு நிறையா சந்தோஷமான விஷயங்கள் ஏராளமாக நடக்கப்பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை கணக்கச்சிதமாக பிளான் பண்ணி இன்றைய நாள் எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க. இன்றைய நாள் ஒரு பெரிய விஷயத்தை கற்றுக்க போகிறீங்க. இன்றைய நாள் ஒரு பெரிய விஷயத்தை ஆரம்பிக்க போகிறீங்க. எல்லாமே வெற்றி பெறும், எதிலும் வெற்றி பெறும். நல்ல ஒரு சுப விசேஷமான விஷயங்கள், மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நிகழ்வு இன்றைய நாள் நடக்க போகிறதுன்னு சொல்லலாம்.
லுக் ஃபார்வர்ட் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் டே. மகர ராசி நண்பர்களுக்கு, நண்பர்கள், குழந்தைகள், மூத்தவங்க இவங்களுக்காக ஏதாவது ஒரு செலவுகள் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்க போகிறது. நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுவீங்க. ஒரு டிராவல் இருக்கலாம், வேலையில் ஒரு மாற்றம் இருக்கலாம், இரண்டாம் தொழில் சிறப்படையக்கூடிய அமோகமான ஒரு வாய்ப்புகள் பிறக்கும்னு சொல்லலாம். இரவு நேரத்தில் தூக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் கெடும், உப்புசம், மேல் வயிறு உப்புசம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும், கொஞ்சம் கவனமாக இருக்கும். கும்பராசி நண்பர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், பெரிய ப்ரமோஷன். பேசிக்கலாக ஆடிட்டிங், வக்கீல் சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு யோகமான, பேங்கிங் சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப யோகமான காலகட்டங்களாக இருக்கிறது. நிறையா ப்ரமோஷன், எதிர்பார்த்ததும் எதிர்பார்க்காதது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதனால் இது நடக்கும் அது நடக்காதுலாம் சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே சூப்பராக நடக்கும். அதனால் எதுலேயுமே பயப்படாமல் இறங்கி வேலை செஞ்சாலாம் போகிறோம். உங்களுக்கான மரியாதனைகளை கண்டிப்பாக நீங்களும் எடுத்துப்பீங்க, அந்தளவுக்கு ஜோராக இருக்கும். மீனராசி நண்பர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதவி உங்களுக்கு வரும், ஒரு பயங்கரமான ஒரு வேலை. வேலையே இல்லைங்கிறவங்களாம் சூப்பரான வேலை. வேலையில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த லெவல் ஸ்டெப் ஆஃப் முன்னேற்றம் நடக்கும். அப்பா கிட்டேருந்து ஏதாவது பணம் வாங்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கும். அவர் முன்னோர்கள்கிட்டருந்து ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். கர்மஸ்தானம் பிரதிபலிக்கிறது, அதனால் நிறைய வேலைகளில் உங்கள் முன்னிருந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். எல்லாத்துலேயும் வெற்றி பெறக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லலாம். இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களாணி பவந்த்ரோணகுன் பவந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.